ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் மூணாருக்கு பேக்கேஜ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு பட்ஜெட்லேயே பேக்கேஜ் கிடைக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா பட்ஜெட்லேயே எல்லாருக்கும் பேக்கேஜாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல் இவங்க ஹோட்டல் ரெசார்ட் கோட்டேஜும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு இப்போ பேக்கேஜ் வேண்டாம், நான் சொந்தமாகவே எங்கள் வெஹிக்கிளில் வரோம், எங்களுக்கு ஃபுட்டுமே வேண்டாம், எங்களுக்கு தேவையான ஃபுட்டை நாங்கள் அங்கே வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க ஜஸ்ட் ரூம் மட்டும் புக் பண்ணி கொடுக்குறாங்க. ரூம், ஹோட்டல், ரெசார்ட் இல்லைனா கோட்டேஜ் வேணும்னா ஒரு என்டையர் வில்லாவே அவங்க வந்துட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 rooms கோட்டேஜ், ஒரு என்டையர் வில்லா. இதில் பார்த்தீங்கன்னா 3 deluxe பெட்ரூம் இருக்குது, ஒரு ஹால், ஒரு டைனிங் ரூம் இருக்குது. எல்லா டீலக்ஸ் ரூம்லேயுமே டிவி அட்டாச் பண்ணியிருக்காங்க, 32 inches. அதே போல் ஹாலில் பார்த்தீங்கன்னா 45 inches டிவி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் நீங்கள் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு டைனிங் ரூமும் இருக்குது, அங்கே ஒரு 12 பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டின்னர் அவுட்டோரில் வேணும்னா அவுட்டோர் கார்டன்லேயே அவங்க வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே போல் கேம்ப் ஃபயர், பார்பிக்யூ எல்லாமே அவங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்காங்க. அப்புறம் இந்த கோட்டேஜில் உள்ள அம்யூனிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரூமில் வந்துட்டு அவங்க டாய்லெட்ரிஸ், கிட், ஷாம்பு, சோப்பு, டவுலு, சேவிங் ஷர்ட் இந்த மாதிரி எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே போல் ரூம்லேயே டீ போட்டு குடிக்கிறதுக்கு எல்லா ரூம்லேயும் கரண்டில் பாய்லர் வச்சிருக்காங்க. நீங்கள் இப்போ ஃபேமிலியோட குழந்தைகளோட வந்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி எல்லாம் கொதிக்க வைக்கணும்னா அங்கே பாய்லர் இருக்குது. ரூம்லேயே அங்கே வாட்டர் ப்ரூஃப் ஒரு பாட்டிலில் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, நீங்கள் அங்கேயே கொதிக்க வச்சு குழந்தைகளுக்கு கொடுத்துக்கலாம். அதே போல் பெட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்லேயும் 12 inch சைஸில் பெட்டு கொடுத்துறாங்க, உங்களுக்கு தூங்குறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோலேயே நீங்கள் பார்க்கலாம், ரூம் எல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக அண்ட் கம்ஃபர்ட்டாக இருக்கும். நார்மலி ஒரு ஸ்டார் ஹோட்டலில் எப்படி ரூம்ஸ் இருக்குமோ அதே கேட்டகரியில் தான் இந்த காட்டேஜில் உள்ள எல்லா ரூம்ஸும் இருக்குது. அதே போல் அவுட் சைடும் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மினி கிரவுண்ட் இருக்குது, சுற்றி வேலி போட்டிருக்கிறதுனால உங்கள் வண்டிஸ் நீங்கள் வண்டியில் வந்தீங்கன்னா உங்கள் வண்டிஸ்லாம் இங்கே பார்க் பண்ணுறதுக்கு ஃபுல் சேஃபாக இருக்கும், பார்க்கிங்லாம் ஒரு இஷ்யூமே கிடையாது. குழந்தைகள்லாம் இருந்தாங்கன்னா அந்த கார்டன்லேயே விளாண்டுக்கலாம். அதே போல் கார்டன்லேயே உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட், டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க, வெளியே உட்காந்து கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் இந்த காட்டேஜ் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களை தவிர இந்த காட்டேஜில் யாருமே இருக்க மாட்டாங்க, அங்கே உள்ள ஸ்டாஃப் 2 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க அந்த சைடில் ஃபேமிலியாக இருக்கிறனால அவங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஃபேமிலி ஃபுட்டு வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அன்லிமிட்டெடில் உங்களுக்கு ஃபுட்டு வந்துட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த மாதிரியான ஃபுட்டு கேட்டாலுமே அவங்க ரொம்ப ருசியாக, நல்ல டேஸ்ட்டாக, மலையாள ஸ்டைலையாக இருக்கட்டும், கேரளா ஸ்டைலையாக இருக்கட்டும், அவங்க அழகாக சமைச்சு கொடுக்குறாங்க. இப்போ வரைக்கும் இந்த காட்டேஜில் வந்து ஸ்டே பண்ணவங்க, இங்கே சாப்பிட்டவங்க யாருமே இந்த ஃபுட்டு வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. எல்லோரும் போனவங்கெல்லாம் நல்ல டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் போயிருக்காங்க. அந்தளவுக்கு அவங்க பார்த்து பார்த்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் அவங்கள்ட்ட வெஹிக்கிள் இருக்கிறனால உங்களுக்கு கார் சர்வீஸ் இல்லைன்னா ஜீப் சர்வீஸ் ஏதாச்சும் போகணும், உங்களை பிக்கப் ட்ராப்பு, ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் அந்த மாதிரி பிக்கப் ட்ராப் பண்ணணும், இல்லைனா நீங்கள் மூணார்லேருந்து வரதுக்கு பிக்கப் ட்ராப் பண்ணணும்னா அவங்கள்ட்டே வெஹிக்கிள் இருக்குது. சைட் சீனுக்கு 7-seater கார் வந்துட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. வெஹிக்கிள் நீங்கள் வந்துட்டு கூட புக் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா ப்ரைஸ் லிஸ்ட் என்ன ஏதுங்கிறத சொல்லுவாங்க, லோக்கல் சைட் சீனுக்கு மற்ற இடங்களுக்கு. இந்த கோட்டேஜில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 rooms இருக்குது, அதில் 3 deluxe ரூம் இருக்குது. இப்போ ஒரு 6 பேர்லேருந்து 9 பேர் வரைக்கும் இந்த காட்டேஜில் வந்து நீங்கள் கம்ஃபர்ட்டாக ஸ்டே பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நாங்கள் ஒரு 12 பேர் இருக்கோம், 13 பேர் இருக்கும், நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், நாங்கள் ஹாலில் கூட ஸ்டே பண்ணிக்கிறோம், எல்லாம் சோஃபா இருக்குது அங்கே ஸ்டே பண்ணிக்கிறோம், நீங்கள் எக்ஸ்ட்ரா பெட்டு மட்டும் கொடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்களுக்கு என்டையர் காட்டேஜ் பற்றி நீங்கள் கொடுத்துட்டாலே போதும் அப்படி இருந்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை எக்ஸ்ட்ரா பெட்டு வேணுமோ எல்லாமே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு 3 families வந்தீங்கன்னா இப்போ ஹோட்டல் ரிசார்ட்லாம் ரூம் எடுத்து அங்கே வந்து மற்ற கெஸ்ட் இருப்பாங்க, அப்படிங்கும்போது உங்களுக்கு ப்ரைவேசி தேவைப்பட்டுச்சுன்னா 3 families இந்த காட்டேஜ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு அங்கே நீங்கள் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், மற்ற கெஸ்ட்டோ மற்ற ஆளுக யாருமே இந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, ரொம்ப ப்ரைவேசி அண்ட் ஃபேமிலிக்கு தகுந்த ஒரு பாதுகாப்பான சேஃபான ஒரு இடம் இது. அதே போல் காட்டேஜை சுற்றியும் பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்பிள் செடிகளும் அவங்க வந்துட்டு வச்சிருக்காங்க. இப்போ தான் அந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா காய் போட்டு முடிஞ்சது, இனி அடுத்த சீசன் வரும். இங்கே வந்துட்டு ஒரு 3 விதமான ஆப்பிள் செடிகளை வந்துட்டு அவங்க வச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் ரொம்ப இருந்துச்சு, இப்போ வந்துட்டு கொஞ்சம் கம்மியாயிருச்சு, மற்ற இடங்களுக்கு மாற்றிட்டாங்க. இப்போ ஆப்பிள் மரங்கள் செடிகள்லாம் நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் காந்தலூர் தான் போகணும். மூணார்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பயணம் பண்ணணும். இந்த ஆப்பிள் மரங்களை பார்க்கறதுக்குன்னே காந்தலூர் வரைக்கும் 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு மூணார்லேயே உங்களுக்கு இந்த காட்டேஜில் இருக்கிறனால நீங்கள் செடிகளை வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். மூணாரில் எங்கேயுமே ஆப்பிள் தோட்டம் இல்லை, பட் இந்த காட்டேஜில் மட்டும் பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு 100-150 ஆப்பிள் செடிகள் வந்துட்டு அவங்க வளர்க்குறாங்க. அதே போல் எனக்கு மூணார் டவுனில் தான் காட்டேஜ் ரூம்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்துட்டு செட் ஆகாது, ஏன்னா அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு 7 kilometer டிஸ்டன்ஸ் இருக்கிறனால ரொம்ப அமைதியான ஒரு இடம் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த இடம் சரியாக இருக்கும். அதே போல் எனக்கு சிட்டி வேணும், நல்ல கலகலன்னு இடம் இருக்கணும்னா நீங்கள் வந்துட்டு மூணார் டவுனை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அங்கேயுமே பார்த்தீங்கன்னா மூணார் டவுன்லேயுமே ஒரு பட்ஜெட் ஹோட்டல் இருக்குது, அப்படி ஹோட்டல் வேணும்னா நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க புக் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. இப்போ இங்கே பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 2600 rupees ஸ்டார்ட் ஆகுது 2 நாளைக்கு. இந்த கோட்டேஜோட ஒரு நாள் ரேட்டு பார்த்தீங்கன்னா 6000 rupees வருது, அதுலேயுமே இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, தோசை, பூரி இந்த மாதிரி பஃபர் சிஸ்டம் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, எவ்வளோ வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு 6 பேர் தான் இருக்கோம், எங்களுக்கு இன்னும் ரேட்டு கம்மியில் வேணும்னா கண்டிப்பாக 6000 rupees அவங்க கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அதே போல் ஒரு 12-13 பேர் இருந்தீங்கன்னா ஒரு 6500 rupees அந்த ரேஞ்சில் வரும், உங்களுக்கு இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் ப்ரைஸை பற்றி வரி பண்ணிக்க வேண்டாம், என்னதாக இருந்தால் நீங்கள் அவங்கள்ட்ட ஓப்பனாகவே கேட்டீங்க
வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கம்மி பண்ணியே கொடுப்பாங்க. ஏன்னா நீங்களும் இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் வரீங்க. நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதிகமான பணமும் இல்லை, எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைச்சி அதில் ஒரு சந்தோஷம், நம்ம ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கணும்ட்டு தான் நீங்கள் வர்றீங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் அவங்கள்ட்டே நீங்கள் புக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எல்லாமே சேஃபாக பண்ணி கொடுப்பாங்க. அதே போல் இந்த காட்டேஜுக்கு இப்போ கப்புள்ஸும் அதிகமாக வந்துட்டு இருக்கீங்க. கப்புள்ஸாக வர்றவங்க நீங்கள் ஒரு 3 couples வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு சேஃபாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ப்ரைவேசியாகவும் இருக்கும். ஏன்னா இந்த கப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற ஹோட்டல் ரிசார்ட்லேயெல்லாம் புக் பண்ணும்போது மற்றவங்களுக்கு கொஞ்சமே பயப்படுவாங்க, ஏன்னா பசங்க இருப்பாங்களா மற்றவங்க இருப்பாங்களான்ட்டு. அப்படிங்கும்போது அந்த காட்டேஜ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே போல் ஒரு நீங்கள் 3 couples இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3-6 லோக்கல் சைட் சீன் கார் வேணும் தேவைப்படுதுனாக்கா நீங்கள் தனித்தனி வண்டி புக் பண்ண வேண்டிய தேவையில்ல. 3 couples ஒரே கார் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அவங்கள 7-seater இருக்கிறனால ஒரே வண்டியில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறாங்க. அப்படிங்கும்போது நீங்களே வந்துட்டு அதை ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ 6 இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு காரில் சைட் சீன் 3,000-3,500 வரும். அப்போ நீங்கள் 3 couples ஷேர் பண்ணிக்கலாம், ஒரு கப்புள்ஸுக்கு 1,000 rupees அந்த மாதிரி தான் பெர் டேக்கு வரும். அப்போ அதுலேயே நீங்கள் வந்துட்டு மணி கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 3 couples ஒரு குரூப்பாக வந்தீங்கன்னா ஒரு கப்புள்ஸுக்கு வந்துட்டு இவங்க 8,000 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. 2 nights 3 days பேக்கேஜ் இது. 2 பேக்கேஜுக்கு 3 couples சேர்த்து 24,000 மட்டும்தான் வருது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டையர் கோட்டேஜ் கொடுத்துருவாங்க. அதே போல் ஃபுட்டு, பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், மார்னிங் பெட் காஃபி, மார்னிங் டீ காஃபி, ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ், நைட்டு டின்னர் நான்வெஜ் இதெல்லாம் அவங்க அன்லிமிட்டடாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதே போல் அவங்க சைட் சீனும் உங்களுக்கு 2 ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டே மாட்டுப்பட்டி டைரக்ஷன், செகண்ட் டே இரவிகுளம் நேஷனல் பார்க், இல்லைனா கொச்சின் டைரக்ஷன் கொடுத்துருவாங்க. எங்களுக்கு கொழுக்குமலை இல்லைனா லட்சுமி டீ எஸ்டேட் இந்த மாதிரி ஹிடன் பிளேசஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களே அது பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ கொழுக்குமலையெல்லாம் போனோம்னா அதுக்கு கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சூரியநெல்லி வரைக்கும் அவங்க வண்டி போயிடும். அங்கேருந்து நீங்கள் ப்ரைவேட் அங்குள்ள ஜீப் எடுத்து மேலே போகிறதுனால அங்கே ஒரு ஜீப்புக்கு வந்து நீங்கள் 2,500 இல்லைனா 3,000 பே பண்ணுற மாதிரி வரும். அது வந்து நீங்கள் இவங்கள்ட்டே புக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் 3 ரீச் ஆகிட்டீங்கனாலே உங்களை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவங்க பிக்கப் பண்ணி கோட்டேஜில் ட்ராப் பண்ணிடுவாங்க. அதே போல் நீங்கள் லாஸ்ட் டே போகும்போதும் நீங்கள் செக் அவுட் ஆகிற டைம் உங்களை கோட்டேஜ்லேருந்து பிக்கப் பண்ணி அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேயே ட்ராப் பண்ணிடுவாங்க. அதனால் ரவுண்டு பேக்கேஜாக அவங்க பண்ணி கொடுக்காங்க. அதே போல் கொஞ்சம் பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க, எங்கள் ஊர்லேருந்தே நாங்கள் நைட்டு தான் கிளம்புறோம், அப்போ நாங்கள் ஏர்லி மார்னிங் நாங்கள் 3 வந்துட்டு ரீச் ஆயிடுவோம், அப்படிங்கும்போது மார்னிங் நாங்கள் செக்இன் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. செக்இன் பண்ண முடியாது, இருந்தாலும் உங்களுக்கு அவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் மார்னிங் வந்த உடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு லோக்கலில் எங்கேயாச்சும் அவங்க ரூம்ஸ் பார்த்து கொடுத்துருவாங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆன உடனே நீங்கள் நேராக சைட் சீன் வண்டி கொடுத்துருவாங்க, ஜீப் இல்லைனா கார் கொடுத்துட்டாங்கன்னா நேராக சைட் சீன் நீங்கள் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் டைமில் கூட நீங்கள் வந்துட்டு ரூமில் செக்இன் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் மார்னிங் வந்தாலுமே பிரச்சனை இல்லை, அவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்காக ரொம்ப ஏர்லி மார்னிங் வந்துடாதீங்க. 3:00 5:00 வந்தால் நமக்கு ரூம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா முதல் நாள் உள்ள இந்த ட்ரெயினில் வர்றவங்க ஏர்லி மார்னிங் பிக் பண்ணணும்னா உங்களை ஆலுவாலேருந்து அவங்க பிக் பண்ணிக்குவாங்க. ஆலுவா, உடுமலைப்பேட்டை, தேனி இதுக்கும் சர்வீஸ் இருக்குது, கார் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்தந்த ஸ்டேஷன்கள்லேருந்து உங்களை பிக் பண்ணிக்குவாங்க. அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபியூ பே பண்ணுற மாதிரி வரும். இதில் நீங்கள் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி ரிக்யூர்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, என்னென்ன தேவைகள் இருக்குங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டும் மாறுபடும். இப்போ ஒருவேளை எங்களை மதுரை பிக்கப் பண்ணும், 2 ஸ்டே பண்ணிட்டு மறுபடியும் ட்ராப் மதுரையிலே பண்ணணும்னாக்கா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் அவங்க பட்ஜெட்லேயே மற்ற இடங்களை விட கொஞ்சம் குறவாக கோட் பண்ணுவாங்க. அதே போல் நீங்கள் மதுரை, உடுமலைப்பேட்டை, கொச்சின் இந்த மாதிரி டைரக்ஷன்லேருந்து நீங்கள் கார் புக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் த வே சைட் சீன் கொடுத்துருவாங்க. இப்போ பஸ்ஸில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வர்ற இடங்களை டைரக்ஷனை பார்த்துட்டு வர முடியாது. இது காரில் வந்தீங்கன்னா வர்ற இடங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே 1 by 1 பார்த்துட்டே உங்களை காட்டேஜில் ரீச் பண்ணிவிடுவாங்க. அதே போல் இந்த காட்டேஜோட நியரஸ்ட் டூரிஸ்ட் பிளேசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வட்டக்காடு சிக்னல் பாயிண்ட் ஒரு 1 kilometer டிஸ்டன்ஸில் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. 3 வர்றவங்க இந்த வட்டக்காடு சிக்னல் பாயிண்ட், யூக்லிபிட்டஸ் சிக்னல் பாயிண்ட் சொல்லுவாங்க, இதை கண்டிப்பாக தாண்டி தான் வரணும். 3 ரொம்ப ஃபேமஸான ஒரு வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட்லேருந்து எல்லா மலைகளையும் எல்லா எஸ்டேட்டுகளையும் நம்ம பார்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாக்காடு டீ எஸ்டேட், லாக்காடு வியூ பாயிண்ட். இது காட்டேஜ்லேருந்து 1.25 kilometer டிஸ்டன்ஸில் இருக்குது. ஃபுல்லும் தேயிலை தோட்டங்கள், பாறை மலைகளாக இருக்கும், பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இங்கே ஒரு டீ ஃபேக்ட்ரி இருக்குது, லாக்காடு டீ ஃபேக்ட்ரி. ஃபேக்ட்ரியில் தேயிலை தூள் வந்துட்டு எப்படி தயாரிக்கிறாங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா கேப் ரோடு. இது காட்டேஜ்லேருந்து ஒரு 2.5 kilometer இருக்கும். ஃபுல்லும் பாறை மலைகளாக இருக்கும், கீழே பள்ளத்தாக்காக இருக்கும், பார்க்க ரொம்ப அழகான பிளேஸ். இது அடுத்த இடம் பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸ் வாட்டர் ஃபால்ஸ். இது காட்டேஜ்லேருந்து கரெக்டாக 3 kilometer. இந்த ஃபால்ஸ் சின்ன கானல் வாட்டர் ஃபால்ஸ், பெரிய கானல் வாட்டர் ஃபால்ஸ், சூரியநெல்லி வாட்டர் ஃபால்ஸ்னு கூட சொல்லுவாங்க. இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸ்ங்கிறதுனால அந்த வாட்டர் ஃபாலுக்கு பவர் ஹவுஸ் வாட்டர் ஃபால்னு பேர் வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனையிரங்கல் டேம் போட்டிங் இருக்கு. காட்டேஜ்லேருந்து ஒரு 5 kilometer டிஸ்டன்ஸில் இருக்கு. அதே போல் கொழுக்குமலை இங்கேருந்து கொஞ்சம் பக்கத்தான். 3 கொழுக்குமலைக்கு ஒரு 1/2 முக்கால் மணி நேரம் எடுக்கும். ஆனால் காட்டேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கமாக இருக்கிறனால கொழுக்குமலைக்கு போகிறவங்க இங்கே புக் பண்ணிக்கலாம். ஏர்லி மார்னிங் 4 இங்கேருந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடும். ஜீப்பு பார்த்தீங்கன்னா இந்த காட்டேஜ்லேருந்தே உங்களை பிக் பண்ணி கொழுக்குமலை கொண்டு போயிடும். நீங்கள் விடியக்கால 4 கிளம்பி கொழுக்குமலையெல்லாம் விசிட் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு 9:30 ஆயிரும். அதுக்கடுத்து அவங்க காட்டேஜில் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து ரெஸ்ட் பண்ணிவிட்டு மற்ற இடங்களுக்கு நீங்கள் சைட் சீன் போய்க்கிறலாம்.
இப்போ நான் சொன்ன பிளேசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணார்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் அரௌண்டில் வருது. இது பார்த்தீங்கன்னா தேனி மதுரை தேசிய நெடுஞ்சாலை. இந்த இடங்கள் இல்லாமல் நம்ம மற்ற இடங்கள் லட்சுமி டி எஸ்டேட், மாட்டுப்பட்டி, சைலண்ட் வேலி, ஹிடன் பிளேசஸ், கொச்சின் டைரக்ஷன், அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி, ஜிப்லைன், ராஜமலை, இரவிகுளம் நேஷனல் பார்க், லக்கம் வாட்டர் ஃபால்ஸ், இந்த மாதிரி எல்லா இடங்களையும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் இந்த காட்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்ப் ஃபயர், பார்பிக்யூ, ஃபேமிலி எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே போல் நீங்கள் ரூமில் செலிப்ரேஷன் பண்ணணும், பர்த்டே செலிப்ரேஷன், வெட்டிங் செலிப்ரேஷன் இந்த மாதிரி ஃபேமிலியோடு பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே இண்டிவிஜுவலாக பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் என்ஜாய் பண்ணணும், டான்ஸ் பண்ணணும், மியூசிக் இந்த மாதிரி இருந்ததுனாக்கா உங்களுக்கு அவுட் சைடு கேம்ப் ஃபயர் இல்லாமல் உங்களுக்கு ஹாலே இருக்கிறனால அங்கே அதுக்குன்னே நம்ம வந்துட்டு பெரிய டிவி எல்லாம் வச்சுருக்கோம். அப்படிங்கும் போது நீங்கள் அங்கே கூட கொஞ்சம் சவுண்டு கரெக்டாக போட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபேமிலியோட டான்ஸ் பண்ணிக்கலாம், வாட்டவா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அங்கே யாருமே உங்களை கண்டுக்க மாட்டாங்க. ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 hours ஹாட் வாட்டர் இருக்குது. எல்லா ஹோட்டலையுமே டைம் லிமிட் தான் கொடுப்பாங்க, இங்கே 24 hours இருக்குது. அதே போல் 3 night 4 night பேக்கேஜும் அவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரவுண்டு ட்ரிப்பாகவே பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலுமே நேராக நீங்கள் மூணார் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டீங்கன்னா அவங்களே அவங்கள்ட்ட கார் இருக்குது, கார் இல்லைனா ஜீப்லேயே உங்களை பிக்கப் பண்ணுற வழியில் கொஞ்சம் பிளேசஸ் எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் உங்களை காட்டேஜ்லேயே ட்ராப் பண்ணிடுவாங்க. வந்த உடனே உங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க, பனானா ஜூஸ் இல்லைனா வெஜிடபிள் சூப் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. உடனே வந்துட்டு நீங்கள் காட்டேஜில் செக்இன் பண்ணிக்கலாம். இங்கே மூணார் பொறுத்தளவில் செக்இன் செக் அவுட் டைம் பார்த்தீங்கன்னா மதியம் 12:00 மறுநாள் மதியம் 12:00 தான். இந்த காட்டேஜ் பார்த்தீங்கன்னா மூணார்லேருந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா தேவிகுளம் டி எஸ்டேட்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டங்கள் இல்லை, அங்கேருந்து ஒரு 500 meters தள்ளி போனாக்கா மலைக்கு மேலே தேயிலை தோட்டங்களை நம்ம அழகாக பார்க்கலாம். இந்த காட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டெயினில் தான் இருக்குது, ஏன்னா சுற்றி எல்லாமே மவுண்டெயின் மலைகளாக தான் இருக்குது. இந்த தேவிகுளம்ங்கிற பகுதி பார்த்தீங்கன்னா மூணார்லேருந்து இன்னும் உயரம் கூடுதலான பகுதி. அப்படிங்கும்போது மூணாரில் விட கிளைமேட்டை விட ஒரு 3 degrees 4 degrees Celsius வந்துட்டு கொஞ்சம் அங்கே அதிகமாகவே இருக்கும். நவம்பர் டிசம்பர் மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா -3 degrees Celsius இந்த இடத்துல தான் ஃபஸ்ட் டைம் ரீச் ஆகும். மூணார்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 places தான் -degree மொதல் ரீச் ஆகும். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா தேவிகுளம் டி எஸ்டேட், செண்டுவார டி எஸ்டேட், ராஜமலை நைமக்காடு டி எஸ்டேட், ஆனைமுடி பெரியவார எஸ்டேட், இந்த எஸ்டேட்டுகளில் தான் மொதல் கூலிங் ரீச் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது மூணாரை விட இன்னும் மிக உயரமான பகுதியில் இருக்கிறனால கொஞ்சம் கோல்டு அதிகமாகவே இருக்கும். அதனால் குளிர் எனக்கு கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறவங்க நீங்கள் தேவிகுளம் டி எஸ்டேட்டை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் ரொம்ப பேர் வந்துட்டு சிட்டி இல்லாமல் எல்லாருமே அவுட்ராக தான் கேட்டுகிட்டு இருக்கீங்க, அதான் நல்ல கோல்டான அவுட்ரு பிளேஸ் தான் கேட்டுகிட்டு இருக்கீங்க. அப்படி பார்க்குறவங்களுக்கு இந்த கோட்டேஜ் வந்துட்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அதே போல் ரொம்ப பேர் சொல்லியிருந்தீங்க, நாங்கள் லாஸ்ட் டைம் மூணாருக்கு வந்திருந்தோம், ஆனால் கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு, வெரி ஹாட்டாக இருந்துச்சு, நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இங்கே கோல்டு குளிர் அதிகமாகவே இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணுற ஹோட்டலை பொறுத்து மாறுபடும். மூணார்லேருந்து நீங்கள் மேல் பகுதிகளுக்கு போக போக உங்களுக்கு குளிர் அதிகமாக இருக்கும். மூணார்லேருந்து இந்த கொச்சின் டைரக்ஷன் எடுத்து நீங்கள் மூணார்லேருந்து தாழ்வான பகுதிகளுக்கு போக போக ரொம்ப ஹாட் பிளேசஸாக இருக்கும். ஏன்னா மூணார்லேருந்து தாழ்வான பகுதி இந்த பள்ளிவாசல் டிஎஸ்டேட்டை தாண்டி ஆனச்சால், அடிமாவளி, கோதமங்கலம், நேரியமங்கலம் இந்த மாதிரி கேரளா போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல லக்ஸரிஸ் ஹோட்டல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கும் மவுண்டெயின்களெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கும் ரொம்ப அழகாகவே இருந்தாலும் உங்களுக்கு கிளைமேட் வந்துட்டு மூணார் கிளைமேட் கண்டிப்பாக இருக்காது. அதனால் நீங்கள் மூணாருக்கு வரீங்க, கிளைமேட் வேணும்னா நீங்கள் மூணாருக்குள்ளேயே பார்க்கலாம், இல்லைனா மூணார்லேருந்து கொஞ்சம் உயரம் கூடிய பகுதிகளில் பாருங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா மூணார் டவுனு, அப்புறம் தேவிகுளம் டி எஸ்டேட், அப்புறம் பார்த்தீங்கன்னா போதமேடு. போதமேடு வரைக்கும் நல்ல கிளைமேட் இருக்கும். இந்த போதமேடு டவுனை தாண்டி நீங்கள் ஒத்தமரத்தை தாண்டிட்டீங்கன்னா அங்கே கிளைமேட் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா சின்னக்கானல் டி எஸ்டேட், சூரியநெல்லி, கொழுக்குமலை பக்கத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளைமேட் இருக்கக்கூடிய இடங்கள். அதனால் நீங்கள் இங்கே வேறு ஹோட்டல் புக் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் தைரியமாக புக் பண்ணலாம். கிளைமேட் பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் இஷ்யூ இருக்காது. அதனால் நீங்கள் மூணாருக்கு வந்தீங்கன்னா தைரியமாக உங்கள்கிட்ட புக் பண்ணிக்கலாம். நீங்கள் கால் பண்ணிவிட்டு பிஸியாக இருந்துச்சு, கட் பண்ணி விட்டாங்க, இல்லைனா ரிப்ளை பண்ணலைன்னா நீங்கள் டென்ஷன் அடிக்க வேண்டாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் காட்டேஜ் ரிசார்ட் ரொம்ப இருக்கிறனால அவங்க வந்து எனி டைம் பிஸியாக தான் இருந்துட்டு இருப்பாங்க, கால் வந்த வண்ணமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, அது நீங்கள் தயங்கவே வேண்டாம். ஃபோன் பண்ணுறதுக்கெலாம் தயங்கவே வேண்டாம். நீங்கள் கேஷுவலாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மற்றவங்களுக்கு அடிக்கிற மாதிரி உங்களுக்கு அடித்து நீங்கள் பேசலாம், டீட்டெயிலாம் சொல்லுவாங்க. இல்லைனா நீங்கள் ஆஃபீஸ் டைமில் இருக்கீங்க, என்னால் பேச முடியாது, நம்ம மெதுவாக சாட் பண்ணோம்னாலே அந்த வாட்ஸ்அப் லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அந்த நம்பர்லேயே நீங்கள் சேட் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்கள்ட்ட டைரெக்டாக நீங்கள் கூப்பிட்டு பேசிக்கலாம். இல்லை உங்களுக்கு சிங்கிள் ரூம் வேணும், எனக்கு பட்ஜெட் ரேட்டில் வேணும்னா நீங்கள் எதுக்கும் நீங்கள் வர்ற டேட்டில் வந்துட்டு கூப்பிட்டு அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ரூம் இருக்கா இல்லையான்ட்டு. அப்படி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கம்மி ரேட்டில் கூட எடுத்துக்கலாம், ஒரு 1500, 1200 அந்த ரேஞ்சில் கூட நீங்கள் ரூம் புக் பண்ணி எடுத்துக்கலாம், டீலக்ஸ் ரூம். அதுபோல் நீங்கள் இந்த மாதிரி ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தீங்க, இல்லைனா ஒரு என்டையர் கோட்டேஜ் வேணும்னா நீங்கள் என்றைக்கு பிளான் பண்ணுறீங்களோ அன்றைக்கே டக்குன்னு கால் பண்ணிருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இங்கே ரொம்ப குறவாக தான் இருக்கும், எனி டைம் புக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ அவைலபிலிட்டி இருக்கான்னு எதுக்கும் நீங்கள் அவங்கள்ட்ட கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே போல் வாட்ஸ்அப் சேட்டிங்கும் டைரக்ட் காலும் வேறு வேறு ஆஃபீஸில் இருக்கிறனால நீங்கள் டைரக்ட் கால் பண்ணால் நேராக காட்டேஜுக்கு கால் போயிடும், நீங்கள் வாட்ஸ்அப் சேட் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ஆஃபீஸுக்கு வந்துடும். ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா மூணார் டவுனில் இருக்கிறனால அவங்க வேறு நம்பர் கொடுப்பாங்க, புக் பண்ணி கொடுப்பாங்க, அதை நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம் பட்ஜெட்லேயே. அப்படி வேறு ஹோட்டல் மாற்றி விட்டோம்னா ஹோட்டல் அவங்க வந்துட்டு மற்ற விவரங்களை உங்களுக்கு சொல்லுவாங்க. அதே போல் ரொம்ப பேர் முக்கியமாக கேட்டீங்க இந்த லாங்குவேஜ் எப்படி அப்படின்ட்டு,
இவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்காரங்க தான். இவங்க தமிழும் பேசுவாங்க மலையாளமும் பேசுவாங்க, அதனால் நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். இப்போ ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டுக்காரங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டு ஸ்டைலில் வேணும்னா பண்ணி கொடுப்பாங்க, இல்லைனா நாங்கள் கேரளா ஸ்டைல் வந்துட்டு நாங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணோம்னா அது அவங்களே உங்களுக்கு ஃபுட்டு கேரளா ஸ்டைலில் பண்ணி கொடுப்பாங்க. அப்பம், கடலைக்கறி, புட்டு, இடியாப்பம், கப்ப பிரியாணி, சக்க பிரியாணி, இந்த மாதிரி எல்லாமே அவங்களே வந்துட்டு உங்களுக்கு கேரளா ஸ்டைலில் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் இங்கே வந்துட்டு ஹாப்பியாக வந்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு உள்ள பிளேசஸ் எல்லாத்தையும் விசிட் பண்ணிவிட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக அவங்க ஊருக்கு வந்துட்டு நீங்கள் கிளம்பி போகலாம். ஏதாச்சும் என்கொயரிஸ் டவுட் இருந்துச்சுன்னா டைரெக்டாக நீங்கள் கால் பண்ணுங்கள் அவங்களுக்கு. இப்போ ரூமு தான் நீங்கள் புக் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு என்கொயரியாக இருந்தாலுமே நீங்கள் கூப்பிட்டா அவங்கள்ட்ட பேசலாம், ஐயோ நம்ம மொதல் தடவை கூப்பிட்டோமோ ரெண்டாவது தடவை கூப்பிட்டோம்னா அவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்களோ, அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். டைரெக்டாக அடிங்க, உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்துட்டு அங்கே இருக்காங்க. அதனால் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிவிடுவாங்க. சைட் சீன் எங்கே போகணும், என்ன ஏது, சைட் சீனை பற்றி டீட்டெயில் வேணும், கிளைமேட்டு, மழை வருதா இல்லையா, எந்த சீசன் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி கேட்குறவங்க நீங்கள் தைரியமாக உங்களுக்கு கால் பண்ணலாம், எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகே மக்களே, வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி.
பேசிட்டு போதுங்க அந்த அளவு இருக்குங்க. இது குளிரும் அது அது பயங்கரமா இருக்குங்க. இந்த கிளைமேட் பக்கா சூப்பரா இருக்குங்க. உங்க ஃபேமிலியோட வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணீங்க சூப்பரா இருக்குங்க. பாத்தீங்களா வியூ பாயிண்ட் வந்தாச்சுங்க அவ்வளவு அழகா இருந்துங்க. இப்போ ட்ரைவ் வேணாங்க போயிட்டாங்க நம்ம வண்டி எடுத்து கிளம்பிடலாங்க. இருங்க தலைவா நமக்கு நாளைக்கு ஜீப் மாத்திரம் இல்ல கார் இருக்கு தலைவா கார் கார் இருக்கணும் அண்ணா வந்து நாளைக்கு கார்ல கூட்டிட்டு போறேன்னு இருக்காங்க அண்ணா யாரும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிஜே காட்டேஜ் அண்ணா வந்து கூட்டு வந்தாங்க சூப்பரா இருந்து நீங்க கூட்டு வந்தது சவாரி எல்லாம் மாஸ் பண்ணீங்கண்ணா வேற லெவலா இருந்தேன் நல்லா சேஃப்டியா கூட்டு வந்தாங்க நாளைக்கு நாளைக்கு பாக்கலாம் வாங்க பாக்கலாம் தலைவா மாட்டுப்பேட்டை டைரக்ஷன் போறோம் மாட்டுப்பேட்டை கார்டன் போட்டோ பாயிண்ட் போட்டோ பாயிண்ட் ரைடு டாம் டாம் போட்டிங் போட்டிங் போட்டோ பாயிண்ட் வாசியா இத்தனை இருக்கானே இத்தனை இருக்கு போக போறோமா பாயிண்ட் இருக்கு ப்ரோ அப்பா மண்டையலாம் பாங்க எடுத்து போக போறங்க சுங்காவை சைல எல்லாம் பாக்கறப்ப அடி சூப்பரா இருக்குங்க அதாவது கேரளா விட்டு தமிழ்நாடு பார்டர் போக போறோம் லாஸ்ட் தமிழ்நாடு பார்டர் போக போறோம் ஆமா ப்ரோ பாத்தீங்களா நம்ம மூணார்ல வந்து நம்ம சுத்தி பார்க்க போற வழியில நம்ம அண்ணா தம்பி ஃபேன்ஸ்லாம் வந்திருந்தாங்க பாத்துட்டு ரொம்ப சந்தோஷமா போச்சுங்க அது மூணார்ல இருக்கானே ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டீங்க எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஹாய் ஹாய் ஹாய்
பைனாப்பிள் இருக்கு, ஸ்ட்ராபெரி இருக்கு, பிளாக் கரண்ட் இருக்கு, ப்ளூபெரி, உருளைக்கிழங்கு ஜூஸ், அங்க போடு மூணாறுந்து கட்ட தேவிகுளம் மதுரை பைபாஸ்ல 7 கிலோமீட்டர் கட்ட மூணாறுலந்து உங்க காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க, மறக்காம கால் பண்ணிட்டு நீங்க மூணாறு வந்து அண்ணன் எல்லாருக்கும் சுத்தி காமிப்பாங்க. வேலை தரமா